வேர்ல்டு மோஸ்டஸ்ட் பொலியூட்டட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி மாதிரி. அப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காட்டில் எவ்வளோ அளவுக்கு இருக்கலாம், எவ்வளோ ரேஷியோவில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. அதை தவிர்த்து வேறு விதமான வாயுகள் இருக்கு, நைட்ரஸ் ஆக்சைடு அம்சத்தி இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஹசாடாஸாக இருக்கிற வாயுகளுடைய இவற்றை எல்லாம் வந்துட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஒரு நகரத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கு அந்த ரீஜனில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இவ்வளோ தான் இருக்கலாம், நைட்ரஸ் ஆக்சைடு இவ்வளோ தான் இருக்கலாம், சல்ஃபரிக் கேஸ் இவ்வளோ தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. யார் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தரக்கட்டுப்பாடு, காற்றினுடைய தன்மைக்கான ஒரு தரக்கட்டுப்பாடு. நமக்கு இப்போ தீபாவளி பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் விளக்கேற்றி கொண்டாடுங்கிற ஒரு நிகழ்வாக தான் அது வந்து இருந்துச்சு. இப்படி நாம வந்து செய்யலாம், பின்னாடி வந்து ஒரு கலாச்சாரம் தான். உங்களுக்கு பட்டாசுங்கிறதே சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பட்டாசுகளை வந்து பயன்படுத்துவது, எப்படி படிப்படியாக இதை வந்து குறைப்பது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வருடந்தோறும் இந்தியாவில் ஏர் பொல்யூஷன் காரணமாக 2,00,000 மக்கள் இறக்குறாங்க. இது உலக சுகாதார மையம் சொல்லுகின்ற தகவல். வணக்கம். வழக்கமாக மழை காரணமாக இல்லை புயல் காரணமாக வந்துட்டு ஸ்கூல்ஸ்க்கெலாம் லீவ் விட்டு பார்த்துருப்போம், பட் இப்போ நம்ம தலைநகரில் காற்று மாசு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் நாங்கள் ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விடுறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் போயிட்டுருக்கு. இந்த காற்று மாசு எந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸாக மாறியிருக்கு அப்படின்றத பற்றின விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இந்த காற்று மாசு எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயமாக மாறியிருக்கு இப்போ நம்ம தலைநகரில்? அதாவது வேர்ல்டு மோஸ்டஸ்ட் பொலியூட்டட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி மாதிரி இருக்குது. கடந்த சில வருடங்களாகவே தொடர்ச்சியாக வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து டெல்லி தான் டாப்பாக இருந்துச்சு. ஒரு போன வருஷம் மட்டும் அது வந்து ஒரு 4வது பொசிஷனுக்கு இறங்கிச்சு, இப்போ திருப்பி 1st பொசிஷனே வந்துருச்சு. ஸோ ரொம்ப மோசமாக ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தலைநகரமாக டெல்லி அப்படிங்கிறது விளங்கி கொண்டு வருகிறது. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வந்து 2016 இப்படி நடந்துச்சு. இதே மாதிரி தான் தீபாவளிக்கு மறுநாள் வந்து மக்கள் யாரும் வெளியே உள்ள மூச்சு விட முடியாத அளவுக்கு மோசமான ஒரு திணறல் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால தான் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் வந்து இந்த விசாரணைக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தற்போதும் இந்த நிலைமை அப்படிங்க தொடர்தான் செய்கின்றது. இப்போ வழக்கமாக ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஆனால் இது டெல்லியில் வந்து ரொம்ப மோசமான நிலைமை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ டெல்லியில் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது என்ன, உங்களுக்கு தெரியும் காற்றில் வந்து நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பொருட்கள் இருக்குது. அது வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பிஎம் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு, பார்ட்டிகல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம் பார்ட்டிகல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2.5 அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு அது எந்த அளவுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் ரொம்ப மைனூட்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு காட்டில் எவ்வளோ அளவுக்கு இருக்கலாம், எவ்வளோ ரேஷியோவில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. அதை தவிர்த்து வேறு விதமான வாயுகள் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு அம்சம்திங் இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஹசாடாஸாக இருக்கக்கூடிய வாயுகளுடையது. இவற்றை எல்லாம் வந்துட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஒரு நகரத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்குன்னா அந்த ரீஜனில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இவ்வளோ தான் இருக்கலாம், நைட்ரஸ் ஆக்சைடு இவ்வளோ தான் இருக்கான், சல்ஃபரிக் கேஸ் இவ்வளோ தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தரக்கட்டுப்பாடு, காற்றினுடைய தன்மைக்கான ஒரு தரக்கட்டுப்பாடு. அதில் சொல்லப்பட்டுகின்ற அளவு மீறப்படுகின்ற போது அது வந்து மோசமானதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேலில் வந்து எப்படி அளக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 0 to 1000 வச்சுக்கிறாங்க. இந்த 0 to 1000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப் டு 200 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு இது வந்து, அதில் வந்துட்டு 50 to 100 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான குவாலிட்டி, நல்ல ஒரு ஹைஜீனாக ப்ராப்பராக இருக்க எந்த விதமான சேஃப் ஜோனில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அளவுன்னு சொல்லலாம். அந்த 100க்கு மேலே போகுது, அது 200-300 வரைக்கும் போகும்போதே வந்து சில மைனூட்டான பிரச்சனைகளுக்கான இருந்து 300-400 போகுதுன்னா அதனோட சிவியாரிட்டி போகுதுன்னு அர்த்தம். 200 to 300 வரைக்குமே அப்படின்னா புவர் குவாலிட்டி, வெரி புவர் தென் சிவியாரிட்டி அப்படிங்கிறது. இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் 420 இருக்குது, சில இடங்களில் நொய்டா போன்ற இடங்கள்லாம் 420 அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஏர் குவாலிட்டி ஆல்ரெடி சிவியரான இடத்துக்கு வந்து போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஏருடைய லெவல், ஏர் பொல்யூஷனுடைய லெவல் அதிகமாக இருக்குது, அது ரொம்ப அன்ஹைஜீனிக்கானது, மக்களுக்கு ஆபத்தானது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன சார், இந்த அளவுக்கு போகிறதுக்கான ரீசன்? இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா இது வந்து குளிர்காலம், குளிர்காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஸ்மாக் வரும் இல்லைங்களா, நமக்கு வந்து அந்த பனி வரும், பனியோடு சேர்த்து இந்த ஸ்மோக் மாறிடுது. அப்போ என்னென்னா இது என்ன காற்றில் இது டிஸ்பர்ஸ் ஆக மாட்டேங்குது,
அப்போ இந்த செயற்கையாக உருவாகிக்கொண்ட இந்த புகை அப்படிங்கிறது அது காற்றில் அட்மாஸ்பியரில் பறந்து டிஸ்பர்ஸ் ஆகுனா டிஸ்பர்ஸ் ஆகாமல் தடுக்கக்கூடிய வேலையை இந்த ஸ்மாக் பண்ணுது. இது ரெண்டும் ஸ்மாக் ஆகி அது அப்படியே செட்டில் ஆகுது. அப்போ இந்த குளிர்காலம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இயல்பாக தலைநகர் நகரத்தில் இருக்கக்கூடிய வாகனோட எண்ணிக்கை, அதுலேருந்து வெளியேறக்கூடிய ஸ்மோக் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய புகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மூன்றாவதாக வந்து விவசாயிகள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் வந்து வைக்கோலை வந்து எரிக்கிறாங்க. அந்த ஹரியானா பஞ்சாப் அந்த மாநிலங்கள் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வைக்கோலை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடி மாடுகள் இருந்துச்சு, மாடுகள் கொடுத்தாங்க, இப்போ மாடுகள் இல்லை, அதெல்லாம் டிராக்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க எரிக்கிறாங்க. இவை எல்லாமே சேர்ந்து அவ்வளோ இதாக இருக்குது. இதில் முக்கியமான என்ன வச்சு இந்த ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு வர வேண்டிய இந்த ட்ரேட் விண்ட்ஸ் அது அதிகமாக வரலை. ஸோ இந்த இயற்கை காரணங்கள் அப்புறம் நம்ம செயற்கையாக இருக்கக்கூடிய மனித செயல்பாடுகள் இவை இரண்டும் சேர்ந்து தற்போது இந்த காற்று மாசு அதிகமாக இருக்குவது காரணமாக அமைகிறது. நடுவில் வந்து இந்த ஆட் ஈவன் சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, வெஹிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி போனால் ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் எந்த அளவுக்கு குறைச்சிது அப்படின்னு நினைக்கிறேன்? பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணல சமீப. ஆனால் வந்து இன்னும் அது என்ன ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி நிறைய டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் அதன் பின்னாடி ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த கேபிட்டல் ஏரியாவை மட்டும், டெல்லி அண்டு கேபிட்டல் சரௌண்டிங் ஏரியா என்சிஆர்னு சொல்லுவாங்க, அந்த ரீஜன்ஸ்லையுமே வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான, ஏர் குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. நேஷனல் அளவில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீமாக பின்னாடி டெவலப் ஆச்சு. சென்னையை கூட அதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் என்ஜிடி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியா அளவிலுமே இந்த ஒரு ஸ்கீம் அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். இதில் ஒன்றும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வருடந்தோறும் இந்தியாவில் ஏர் பொல்யூஷன் காரணமாக 2,00,000 மக்கள் இறக்குறாங்க. இது உலக சுகாதார மையம் சொல்லுகின்ற தகவல். அதாவது வந்து ரெஸ்பிரேட்டரி சார்ந்து இருக்கக்கூடிய டிசீஸ், நிறைய டிசீஸ் அப்படிங்கிற காரணமாக நிறைய இந்த மாதிரி இழந்து போகிறாங்க அப்படிங்கிற இந்த புள்ளி வராங்க. அப்போ ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இங்கே பிரச்சனையாக தான் இருக்கின்றது. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நீங்கள் வாகனங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது பெரிய அளவு ஹெல்ப் பண்ணலை. ஏன் அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் சிஸ்டத்தை அதிகப்படுத்தி தனியார் வாகனத்தை குறைப்பதற்கான இதில் போகணும். நீங்கள் வந்து வாகன எண்ணிக்கையை குறைக்காமல் இந்த வாகனத்தை மட்டும் ஒரு நாள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுனால பெரிய அளவுக்கு நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்துட்டு செயல்படுத்த முடியல. அதனால இன்னும் நிறையா நம்ம வந்து செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது. கண்டிப்பாக. இப்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு சார் டெல்லியில்? சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் விவசாயிகளுடைய இந்த இதை நீங்கள் அவங்க அது தடை விதிச்சிருக்காங்க. இந்த இப்போ திருப்பு இடைக்காலில் வந்திருக்கும் போது அது கண்காணிங்கிறாங்க. க்ரீன் கிராக்கர்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா தீபாவளி எனக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஒரே நாள் வந்துட்டு நாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸை பயன்படுத்தி வெடிக்க போகிறோம், அவ்வளவும் போய் ஏரில் செட்டில் ஆக போகுது. அப்போ அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஸ்மாக் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அது கூடுதலாக பாதிப்பு உண்டாக்கும். அப்போ அந்த இதெல்லாம் ரொம்ப ஹசார்டஸான கெமிக்கல்ஸாக இருக்கும். குறிப்பாக பேரியமை வந்து பேன் பண்ணிவிட்டு அது இல்லாத கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி க்ரீன் கிராக்கர்ஸை உருவாக்கணுங்கிற டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் எந்தெந்த இண்டஸ்ட்ரி மோஸ்ட் பொலியூட்டடாக இருக்கும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா, இது எல்லாமே டைரக்ஷன்ஸாக இருக்குது, இன்னும் அதெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக தீர்வாக நோக்கி நகரலை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏர் பொல்யூஷன் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ டீசல் வெஹிக்கல்ஸை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் அலவுட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவளி கொண்டாட்டம் அது வந்து இந்தியா முழுவதுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து பட்டாசு வெடிக்கிற அந்த டைம் எல்லாம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் ப்ராப்பரான நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னென்னா, மாசுடைய அளவு குறையுங்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நாள் ஃபுல்லாக நீங்கள் வெடித்து டம்ப் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெடிக்கும் போது அது டிஸ்போஸ் ஆக போவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்களா? அந்த லாஜிக்கு தான். ஓகே. ஐடியிலையும் என்னென்னா, பட்டாசுகளை இன்னும் பயன்பாடு குறைப்பது என்பது தான் ஒரு இதாக இருக்கும். நமக்கு இப்போ தீபாவளி பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் விளக்கேற்று கொண்டாடுங்கிற ஒரு நிகழ்வாக தான் அது வந்து இருந்துச்சு. அப்படி நாம் வந்து செய்யலாம். பின்னாடி வந்து ஒரு கலாச்சாரம் தான். உங்களுக்கு பட்டாசுங்கிறதே சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ பின்னாடி சேர்ந்துக்கிட்ட ஒரு கலாச்சாரம் தான். தமிழ்நாட்டிலையுமே கூட 80களுக்கு பின்பாக தான் எல்லோரும் பட்டாசு வெடிக்குங்கிற ஒரு பழக்கம் வந்துச்சு. அதுக்கு முன்பாடே அப்படிங்கிறதுமே கிடையாது. சில பேர் மட்டும்தான் பட்டாசு வெடிச்சு கொண்டிருந்தாங்க. ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய ஒரு பாடல் வந்து இருக்குது,
உன்னை கண்டு நான் வாடா, என்னை கண்டு நீ வாடா அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து அவர் சொல்லனா அந்த தீபாவளி வச்சு தான் அவர் எழுதினேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த படத்தினுடைய நாயகன் நாயகிக்காக பாடுறதுங்கிறது அது கிடையாது. அந்த சின்ன குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீன் எப்படி இருக்குன்னா, தீபாவளியை வந்து ஒரு வீட்டில் கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஏழை குழந்தைங்க அந்த ஏக்கமாக பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த ஏழை குழந்தைங்களுடைய பார்வையிலேருந்து செல்வார், உன்னை கண்டு நான் வாடா, என்னை கண்டு நீ, அவங்க வெடிக்கிறாங்க, இது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளை பார்த்து அவங்க பெற்றோர் பண்ணாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற. ஸோ அந்த ஏழ்மை நிலையத்தை வந்து பண்ணுறது அப்படி தான், அதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறத. அன்று அதுதான் நிலைமையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருமே பட்டாசு வெடிக்கல. 80 பின்பாக ஒரு வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும், பட்டாசுங்கிற கல்ச்சர் அதுக்கு பின்னாடி தான் எல்லாருக்குமே வந்து பரவலாக வந்து இருக்குது. நம்ம சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதுக்கு பின்னாடி வந்ததுக்கப்புறம் பட்டாசுனுடைய விலை கிடைக்குது, எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கு, அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு வந்து இது ஒரு முக்கிய சூழலியல் பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கு. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் இதை எப்படி நாம ரெடியூஸ் பண்ணுறது, சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பட்டாசுகளை வந்து பயன்படுத்துவது, எப்படி படிப்படியாக இதை வந்து குறைப்பது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நாம் இதை வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து எடுத்து சொல்லுங்கள், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 1000 வாழா வெடிக்கக்கூடாது, 1000 வாழா பேண்டு, 1000 வாழா இல்லை. ரெண்டாவது தீபாவளிக்கு மட்டும் இந்த தடை கிடையாது. தீபாவளியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, நியூ இயராக இருந்தாலும் சரி, தலைவர்கள் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, எதுக்குமே பட்டாசு 1000 வாழா பேண்டு, யாரும் வெடிக்கக்கூடாது. அதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. எந்த நேரத்தையும் பட்டாசு வெடிக்கலாங்கிறதும் கிடையாது. இதை மானிட்டர் பண்ண வேண்டியது போலீஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ஒழுங்காக மானிட்டர் பண்ணலைன்னா நாங்கள் உங்களுக்கு மேலே கண்டெம்ட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல அவங்க அந்த ஸ்ட்ரிக்டாக சொல்லக்கூடிய அதே சுப்ரீம் கோர்ட் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, மக்களை எஜுகேட் பண்ணுங்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் கேளிக்கைகள் கொண்டாடுங்கள். அடுத்த தலைமுறைகள் இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இந்த பூமி வேணும் இல்லையா. நீங்கள் இந்த கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் மூலம் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன விட்டு செல்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்லாம். ஸோ அதை நோக்கி செயல்படுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை புரிந்து கொண்டு நாம் இந்த விழாக்களை முன்னெடுப்பது அப்படிங்கிறத சரியானதாக இருக்கும். கண்டிப்பாக சார், இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சென்னையில் இப்போது என்ன மாதிரி இருக்குது மாசு கட்டுப்பாடு அப்படின்னு? சென்னையிலையும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடந்த காலங்களில் சென்னையோட மாசமே அதிகமாக இருக்குது. சென்னை குறித்தான சமீபத்தில் வந்து இன்னொரு ஆய்வுமே ரொம்ப முக்கியம். சென்னை டெல்லியில் ஏர் பொல்யூஷனை வச்சு ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது டயபெட்டிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, Type 2 diabetics இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு காரணியாக ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக அதில் கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டயபெட்டிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ சுகர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு அது ஒரு வியாதி ஆயிடுச்சு இல்லைங்களா, அது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படிங்கிறது இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணமாக இன்றைக்கி ஏர் பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சென்னையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. அப்போ சென்னையுமே ஏர் பொல்யூஷனில் வந்து நமக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்குது. குறிப்பாக வட சென்னை அப்படிங்கிறது மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய இந்த இ வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாசு கட்டுப்பாடை கண்ட்ரோலில் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இ வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரான்ஸிஷன் தான். இ வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து ஃபாசில் ஃபியூயலினுடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இ வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் அதிகரிக்காமல், மக்களுடைய பொது பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய பொது போக்குவரத்தை நீங்கள் அதிகரிக்காமல், அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக அந்த கல்ச்சரை நீங்கள் அதிகரிக்காமல் இதெல்லாம் வெற்றி காண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியார் வாகனங்கள் எல்லாம் இ வெஹிக்கிளாக இருந்துட்டால் பிரச்சனை தீர்ந்துருமானு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவுமே வேறு விதமான பிரச்சனை உண்டாக்கும். நம்ம இப்போ நமக்கு தீர்வு அப்படின்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம், நடந்து போகிறத வந்துட்டு அதிகப்படுத்துவோம், சைக்கிள் யூஸ் பண்ணுறதை எங்களுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் இது பண்ணுறோம், அதுதான் வந்து இதுக்கான ஒரு தீர்வாக இருக்குமே ஒழிய, தனிப்பட்ட முறையில் நான் நிறைய வாகனங்கள் வாங்கி குவிப்பேன், அது இவைக்கலாக இருக்கும், அதுக்கு திருப்பியும் வந்து நீங்கள் அதிகப்படியான எனர்ஜி தேவை அப்படிங்கிறது போகிறது வந்துட்டு சரியான ஒரு தீர்வாக இருக்காது. ஓகே சார், இப்போது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கொண்டு வருது எல்லா இடத்துலையுமே, இது பொல்யூஷனில் எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு வருது? கிளைமேட் சேஞ்சு அண்டு ஏர் பொல்யூஷனுங்கிறது டெட்லி காம்பினேஷனாக இருக்குது நமக்கு. அதுதான் இப்போ இந்த ஸ்மாகுங்க அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த பனி அதிகமாக வருவது அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுது, அதான் இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி எந்த ஃபேக்டரில் அது வேலை செய்யணும்னு தெரியல. முன்னாடி வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அதிகப்படியான வெப்பத்தை கொண்டு வரும், மழையை கொண்டு வரும், புயலை கொண்டு வரும்னு சொன்னாங்க. ஆனால் இடிமின்னலை அதிகரிக்குங்கிற ஸ்டடிஸ் இப்போ வந்திருக்கு, லைட்னிங் ஸ்ட்ரைக்கு இப்போ போன வாரம் இடிமின்னல் காரணமாக 4 பேர் இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து. இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத விஷயங்களாக எப்பவும் நடக்கும். ஆனால் கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1200 பேர் இடிமின்னல் தாக்கி இறந்து போயிருக்காங்க இந்தியாவில். இப்போ ரீசெண்டாக அது அதிகமாகிட்டு இருக்கு, அதிகமாக இருக்குது, அதனோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு அதிகமாகிட்டு இருக்கு. அதை முன்னாடி என்ன, மின்னல் வந்து மேலேயே வெட்டிட்டு போயிடும், கீழே தரையை தொடாது. இப்போ தரையை தொடர இன்சிடென்ட் ஆகுது, இறப்பு ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்ப மோசமானதான் டிசாஸ்டருடைய இதாக இருக்குது. அப்போ என்னென்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸில் எப்படி வேலை செய்யுதுங்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லா இதையும் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இதோட பொல்யூஷனுடைய இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா, அது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இருக்கக்கூடிய சீ லெவல்
சி டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அப்போ அதனுடைய அசிடிஃபிகேஷனாக மாறுது, அதனுடைய பிஹெச் வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அது எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், கூடுதலாக வாட்டர் பொல்யூஷன், அப்போ இது சேர்ந்து அங்கே கடல் உயிரினங்கள் என்ன பண்ணுதுங்கிறது இருக்குங்களா, அது அதிகரிக்குது. அப்போ என்னென்னா பொல்யூஷன் அண்டு கிளைமேட் சேஞ்ச் இது ரெண்டும் மிங்கிள் ஆகிற இடம் அப்படிங்கிறது மோர் சிவியாரிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் நிச்சயமாக. இது அரசு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதில் வந்து அவங்க சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. அரசு தற்போது தான் இதற்கான உள்கட்டமைப்பு வேலைகளை செய்யக்கான ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணது அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு கவர்னிங் கவுன்சில் இருக்குது, நம்ம ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், முன்னெடுப்புகளை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நிச்சயமாக இது வந்து போதுமானதாக, ஒன்றிய அரசாங்கம் கடந்த 10 வருஷங்களாக 8 மிஷின் மட்டும் தான் வச்சுருக்காங்க. புதுசாக இப்போ தான் சில மிஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதிய திட்டங்கள் இதற்கான ஒரு தனிய கட்டமைப்புகள் அப்படிங்கிற பெரிய அளவுக்கு இன்னும் வரல. ஸோ கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்வதற்கு நாம் இன்னும் போதிய அளவுக்கு தயாராகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே சார், இப்போது கடைசியாக ஒரு கேள்வி சார், இந்த மாசுக்கட்டுப்பாடு அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம், வனப்பகுதிகள் அதிகமாக இருந்தது, மரங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு பொல்யூஷன் இருக்காது அப்படின்றத நம்ம யோசிப்போம். இப்போ ப்ரைவேட் ஃபாரஸ்ட், ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்னா வனப்பகுதி அப்படிங்கிறது அதிகப்படுத்தணும். அது நிச்சயமாக வந்துட்டு ஒரு பேலன்ஸான எக்கோசிஸ்டத்துக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு நிலப்பகுதியில் வந்துட்டு மழை நீரை வந்து உள்வாங்குவதற்கும் ஒரு வனப்பகுதியில் வந்துட்டு தண்ணீரை உள்வாங்கப்படுவதுக்கான வேரியேஷன் ரொம்ப அது இருக்குது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்துட்டு பேலன்ஸாக வைக்கிறது வனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே ஒரு கார்பன் சிங்காக செயல்படுறது, நமக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுப்பதற்கு, நுண்ணுயிர்களை வைத்திருப்பதற்கு, அந்த ஒரு எக்கோ சிஸ்டத்தை வந்து பேலன்ஸில் வச்சுருக்கு, ஒரு பயோடைவர்சிட்டியை பேலன்ஸ் செய்வதற்கு, இன்னும் சொல்லப்போனால் பயோஸ்பியரை ஒரு பேலன்ஸ்டாக வைத்திருப்பதற்கு வனத்தினுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது. அப்போ இந்த வனத்தினுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப அது பரப்பளவுங்கிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசனுடைய நடவடிக்கைகள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வனம் அப்படிங்கிறது என்னென்னா வெறும் மரங்கள் மட்டும்தான், அங்கே நம்ம மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா வேறு இடத்துல மரம் நட்டினா போதும், அதோடு சார்ந்து கூட அந்த எக்கோ சிஸ்டத்தை வந்து கன்சிடர் பண்ணுறல, அது அதை வேல்யூ பண்ணுறதில்ல. இப்போ அது என்ன இது என்ன இம்பாக்டை கொண்டு வரும்? நீங்கள் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 100 வருஷம் ஒரு பழமையான மரத்தை வந்துட்டு நீங்கள் இன்னொரு மரக்கண்ணுக்கு ஈக்குவேட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி இல்லைங்களா, அது ஒரு ஒரு தனி ஏகோ சிஸ்டம், அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது இது ஈக்குவேட் பண்ணவே முடியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குன்னு வைங்க, அமேசான் ஃபாரஸ்ட் வந்துட்டு அது அதனுடைய பயன் அப்படின்னு நம்ம எக்கனாமிக்கலாக வந்து பேசுனா வருஷத்துக்கு 3 trillion dollars ஈக்குவேட் பண்ணுறாங்க. அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து நாம் பெறக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு நல்ல ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது, நல்ல காற்று இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கான மருந்து செலவு தேவையில்லை, உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்காது, அதுக்காக ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வராது, அப்போ மருத்துவருக்கு நீ செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு அது சேஃப் கார்ட் பண்ணுது இல்லைங்களா. இதை ஈக்குவேட் பண்ணுறதுல அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் இருக்குங்களா, இந்த என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இருக்குங்களா, இது நம்ம இங்கே பேசுறதில்ல. நம்ம பேசக்கூடிய எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ், அது கமாடிட்டியாக பார்க்குறோம். அங்கே இவ்வளோ டீ குட் இருக்குது, இவ்வளோ சாண்டில் உட் இருக்குது, இதை வெட்டலாம், நாம் இந்த இடத்துல நம்ம பாமாயில் இது நட்டலாம் அப்படின்னு நீங்கள் அந்த தனியாக லேண்டாக தான் பார்க்குறீங்களா. ஆஸ் எ எக்கோ சிஸ்டமாக அது வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மனித சமூகத்துக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளோ பாதுகாக்குது, அப்போ அதன் மூலமாக நம்ம எவ்வளோ எக்கனாமிக்கலாக நன்மை அடைகிறோம் அப்படிங்கிற இந்த பார்வையில், அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த பார்வையிலேருந்து நம்ம நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கண்டிப்பாக சார், இந்த சூழலியல் பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவேன்? அதாவது இந்த ஆந்த்ரோபெடிக் சென்ட்ரிக் அப்ரோச்னு வந்து சொல்லுவாங்க, எக்கோ சென்ட்ரிக் அப்ரோச்னு ரெண்டு விதமான இருக்குது. அதாவது மனிதனை மையமாக வைத்து நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகுவது, சூழலை மையமாக வைத்து ஒரு விஷயத்தை அணுகுவது, இந்த ரெண்டு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இன்றைக்கி தேவையானா எக்கோ சென்ட்ரிக் அப்ரோச் தான். நீங்கள் எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, அது இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, கட்டுமானமாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு எக்கோ சென்ட்ரிக் அப்ரோச் வேணும். அப்படி இருக்கின்ற போது தான் அது வந்து ஒரு பேலன்ஸான ஒரு சஸ்டைனபிளான உலகத்துக்கு கொண்டு செல்லும். அல்லது மனிதன் தான் இங்கே மேன்மது, மனிதன் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதும், எல்லா உயிரினங்களும் தனக்கு பின்னாடி தான் அப்படின்னு அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்ரோச் இருக்குன்னு வைக்கலாம். மனிதனை மட்டும் மையப்படுத்தியிருக்கக்கூடிய நான் மனிதனுடைய வளர்ச்சிக்காக, மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, சோக்கால் வளர்ச்சிக்காக நான் என்ன வேணால் செய்வேன், என்ன திட்டங்கள் வேணால் கொண்டு வருவேன் அப்படின்னு இருக்கிறதுங்களா. எதாக இருந்தால் டெக்னோக்ரெண்டாக தீர்வு பண்ண முடியும், இதனால் பல உயிரிகள் அழிந்தாலும் பரவாயில்லை, சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு அவங்கெல்லாம் அழிஞ்சு போக வேண்டிய இனம் தான், எக்ஸ்டென்ட் ஆகட்டும் அப்படின்னு நினச்சோம்னா மனிதனும் ஒரு காலத்தில் அழிந்துதான் போவோம். ஓகே சார், நிறைய சூழலியல் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க, மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமாக ரொம்ப நன்றி சார். நன்றி.